ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் எக்ஸ்ஒய்சி உடைய ரெண்டாவது எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரெண்டாவது எபிசோடில் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன், இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத மொத்தமாக பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு போக்கிமான் சென்டரில் ப்ரொஃபஸர் சிகமோர் கிட்டே நம்மளுடைய நண்பர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு போக்கிமான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நான் வச்ச பேர் ஸ்குவிஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாணி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம டீம் ராக்கெட் வந்து பிக்காச்சியோட சேர்த்து அந்த ஸ்குஜியும் போக்கிமானையும் தூக்கிடலாம் அப்படிமாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து டிட்டேனே வந்து ஸ்குச்சி இருக்கிற இடத்துல அந்த பையில் தானே அவங்க வச்சுருப்பாங்க ஸ்குச்சியை. ஸோ அப்போது டிட்டேனையும் சண்டை போடும், நானும் உட்காரணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம சரி, நான் வந்து ரெண்டு பேக்கில் ரெண்டு பை இருக்க மாதிரி தச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்போது ரெண்டு போக்கிமானுமே சுலபமாக உட்காந்துருக்கும், பாணியோட நெருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. வெல், இன்னொரு ஒரு போக்கிமான் காட்டுக்குள்ளேருந்து சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கும். கியூனி லாடின் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து நம்ம ஜெரினாவுடைய ஈவி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கவரணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற போக்கிமான்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். அது அவங்களுக்கும் அந்த போக்கிமானுக்கும் சம்மந்தமே இல்லை, அது காட்டில் உள்ள ஒரு போக்கிமான். இல்லை, அதில் உள்ள அட்ராக்ஷன் இருக்குங்கிற மாதிரி அந்த எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் தேவையில்லாத எபிசோட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போது டீம் ராக்கெட் எல்லா போக்கிமானையும் ஆட்டி போட்டுருவாங்க இந்த இடத்துல. அப்போது அந்த போக்கிமான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றும். அந்த போக்கிமான காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டீம் ராக்கெட் கூடயே அந்த போக்கிமான் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போக்கிமான் டீம் ராக்கெட்டையும் இந்த மாதிரி பறக்க விட்டுறோம். ஸோ எல்லாமே எல்லா எபிசோட்லேயும் பார்க்குறது தான், டீம் ராக்கெட் எல்லா இடத்துலையும் தோற்று தான் போகிறாங்க. வெல், இந்த போக்கிமான் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சொல்லும்போது ஈவி வந்து அந்த செரீனாவுடைய ஈவி வந்து அதை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் ஈவியோட இன்னொரு ஃபயர் டைப் எவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த போக்கிமானை காட்டுக்குள்ளே திரும்ப பார்க்கும். சரி, இந்த ஈவியை விட்டுட்டு அந்த ஈவிக்கு போயிடும். இதோட இந்த எபிசோட் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளோரான் ஈவியோடைய ஃபயர் டைப் போக்கிமான் ஃப்ளோரான் போக்கிமான் பின்னாடி போயிட்டு அதுக்கடுத்து அந்த ஃப்ளோரான் போக்கிமான் எங்கே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து வேறு ஒரு ஈவி, நம்ம செரீனாவோட ஈவி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே இந்த போக்கிமான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஈவியும் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே பிகாச்சு நம்ம வந்து அடுத்த ஜேர்னிஸ்க்கு தயாராகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் வந்து நம்ம பிகாச்சு கிட்ட சொல்லியிருப்பார். வெல், இது கொஞ்சம் 10 5 கொடுக்குற எபிசோட்.